ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டெல்டா ப்ளஸ் கொரோனா வைரஸின் புதிய 8 அறிகுறிகளை பற்றி தற்போது மத்திய அரசு அறிவிப்பு எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர் நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா தற்போது இந்த கொரோனா 3வது அலையாக இந்த டெல்டா ப்ளஸ் கொரோனா வைரஸ் தான் வரும் அப்படின்னு நிறைய மருத்துவர்கள் எல்லாமே தற்போது சொல்லிட்டுருக்காங்க. தற்போது தான் இந்த கொரோனா 2வது அலை இந்தியாவில் சற்று கம்மியாகிட்டு இருக்கு. இதையடுத்து இந்த டெல்டா ப்ளஸ் கொரோனா வைரஸ் தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, டெல்லி அப்படின்னு நிறைய மாநிலங்களில் தற்போது ரொம்ப வேகமாக பரவிட்டுருக்கு. இந்த வைரஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே எளிதில் நிறைய பேர்த்துக்கு பரவும் அப்படின்னு மருத்துவ வல்லுநர்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இதையடுத்து பார்த்திங்கன்னா டெல்டா ப்ளஸ் கொரோனா வைரஸ் மக்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருந்துச்சு. தற்போது மத்திய அரசு என்ன சொல்லிக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெல்டா பிளஸ் கொரோனா வைரஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு இருந்தால் அவங்களுக்கு கடுமையாக ஜுரம் அடிக்கும், அதே போல் அவங்களுக்கு கண்டிப்பாக மூச்சு அடைப்பு மற்றும் மூச்சு வாங்கும், அதே போல் பார்த்தீங்கன்னா விரல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் இருக்கும் அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு டெல்டா பிளஸ் கொரோனா நோய் இருக்கு அப்படின்னு மக்களே ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அவங்களோட உடலில் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றம் எல்லாமே தெரியும் அப்படின்னு மருத்துவ வல்லுநர்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமலும் இந்த டெல்டா ப்ளஸ் கொரோனா வைரஸ் ஒருத்தர் இருக்கும் அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் இந்த டெல்டா ப்ளஸ் கொரோனா வைரஸ் பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்குதல் மற்றும் தீவிர தலைவலி மற்றும் வயிற்று வலி மற்றும் வயிற்று போக்கு மூச்சு அடைப்பு அப்படின்னு நிறைய மாற்றங்கள் எல்லாமே உடம்பில் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு அதிகமாக மூச்சு இறைப்பு அதிகமாக ஏற்படும் அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாமே இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக டெல்டா ப்ளஸ் கொரோனா தொற்று கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.